லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்ப வேட்டையன் படத்துல ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு வர்றாரு அதாவது வேட்டையன் படத்தை டிஜே நானவேல் அவர்கள் டைரக்ட் பண்றாரு மேலும் இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்றாரு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமா இந்த படத்தை தயாரிச்சுட்டு வராங்க எல்லா ரசிகர்களாலும் கேட்கப்படுற கேள்வி வேட்டையன் படத்தோட அப்டேட்டை சொல்லுங்கள் இல்லை ஏதாவது டீசர் ட்ரெய்லர் அந்தமாரி விடுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்கப்படுது ஆனாலும் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா படக்கு கம்முனே இருக்காங்க ஒரு அப்டேட்டும் விடலை ரஜினிகாந்தா பார்த்தீங்கன்னா அவ்வப்போது படம் நல்லா வந்துட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாரே கண்டி அவரும் எந்த அப்டேட்டும் கொடுக்கல மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து இந்த படத்துல அமிதாப் பச்சன் ஃபகத் ஃபாசில் ராணா வாரியர் துஷாரா விஜயன் ரித்திகா சிங்கன்னு சொல்லிட்டு மிக பெரும் ஸ்டார்காஸ்டே இந்த படத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க ஜெயிலர் படத்தில் எப்படி பேன் இண்டியா படமாக எல்லா நடிகர்களையும் உள்ளே இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் இறக்கி ஒரு சம்பவம் செய்ய காத்துட்டு இருக்காங்க மேலும் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க எப்படி ஜெய்பிம் படம் ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சோ அது போல தான் பார்த்தீங்கன்னா இந்த படமும் தாக்கத்தை உருவாக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் மேலும் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதில் வந்து இறங்க போகிறேன் இது மூலமாக மக்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நான் சேவை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு பரபரப்பாக இருந்தார் ஆனால் அவரோட உடல் ஒத்துழைக்காததுனால அவர் பின் வாங்கிட்டார் நான் கட்சி ஸ்டார்ட் பண்ணல அதுலேருந்து விலகிக்கிறேன்னு சொல்லிட்டாரு ஆனாலும் நான் மக்களுக்கு சேவையாற்றதை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிவிட்டு ஏழை எளிய மக்களுக்கு பார்த்திங்கன்னா இலவசமாக சேவையாற்ற போகிறேன் மேலும் பணம் இருக்கிறவங்க அதாவது பணக்காரங்க இதில் வந்து இலவசமாக பயன்பெற முடியாது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு கார்டு வழங்கப்படும் அதன் மூலமாக அவங்க வந்து இதில் இலவசமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காரு மேலும் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போது ரஜினிகாந்த் அவர்கள் புது விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு எப்பயும் போல் வழக்கமாக நடக்கிற விஷயம் தான் வெயிலின் தாக்கம் அதிகமானதுனால எல்லா இடத்துலையும் அவருடைய ரசிகர்கள் சார்பாக நீர்மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் அப்படி சொல்லிட்டு வைங்க மக்கள் வந்து இலைப்பாடுறதுக்காக கொட்டா போடுங்க அந்த கொட்டாயில் கொஞ்ச நேரம் இலைப்பாடுவாங்க மேலும் அந்த இடத்துல நீர் மோர் வந்து வாங்குறதை எப்பயும் வாடிக்கையாக வச்சுக்கோங்க தினமும் கொடுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மக்களுடைய அந்த பசி போகும் மேலும் அந்த தாகம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு இதனால் ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா ரஜினி மக்கள் மன்றம் சார்பாக தண்ணீர் பந்தல் நீர் பந்தல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டு வருது இதன் மூலம் ரசிகர்கள் எல்லாரும் தலைவா நீ மறுபடியும் அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணி வா தலைவா நிச்சயமாக நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வச்சுருக்காங்க ஆனால் தலைவர் பார்த்தீங்கன்னா அரசியல் ப கேள்விகளுக்கு நோ அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் எந்த பதிலும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டார் ஏன்னா நான் அரசியலில் வரமாட்டேன் மக்கள் தொன்று இப்படியே இருந்து ஆன்மீக அரசியல் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு இதனால ரசிகர்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க மேலும் ரஜினிகாந்தோட இந்த நீங்க எந்த மாதிரி பார்க்குறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலே சேனலில் போகிற டிஸ்ட்ரெய்ஷாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெலைக்கன் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற ஒரு யூஸ் உங்களுக்கு வந்து சேரும்